ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு வரைவா போற்றி. முன்னவன் எங்கள் விரான் முதற்கான் பரிதாஜபிரான், சென்னியின் எங்கள் விரான் திருநீலமிடற்றெம்பிரான், மன்னிஜ எங்கள் விரான் மறைநான்குல் கல்லால் நிழற்கீர் பண்டிஜ எங்கள் விரான் பழிமன்னி படிக்கரையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் ஏழாம் திருமுறையிலே புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிதப்பதி திருப்பழ மன்னி படிக்கரை எனும் புராதனமான சிவக்ஷேத்திரம், இலுப்பைப்பட்டு என்று தற்பொழுது அழைக்கக்கூடிய அதி உன்னதமான சிவக்ஷேத்திரம், பஞ்சபாண்டவர்களால் சிவபூஜை சிவப்பிரதிஷ்டை செய்த உன்னதமான சிவத்திருத்தலம், பஞ்சமகாபாதகங்கள் இறைவனை வழிபட்டால் நீங்குவதற்கு உரித்தான ஒரு சிவத்தலம், தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று எல்லாவற்றினாலும் உயர்ந்து அருள் செய்வதற்குண்டான சிவாலய தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைகளே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அது அற்புதமாக அனுபவிப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் நம்மை அழைத்து செல்கிறது. கர்ப்பகிரக விமான தரிசனம் செய்வதற்கு ஹேதுவாக இறைவனை நெக்குருக வழிபட இருக்கின்றோம். மையன்பர்களே, ஆனந்தமான ஒரு தலம் இது. இறைவனை நாமும் வழிபட்டு அருள் பெறுவதற்குண்டான ஒரு சமயமாக இந்த சமயம் நம்மை அழைத்து செல்கிறது. தலபுராணம், சூரிய குலத்து அரசன் மாந்தாதா வெற்றிகளை பெற வேண்டும் என்பதற்காகவும் புத்திரசந்தான பாக்கியத்திற்காகவும் இந்த சிவாலயத்தை நிர்மாணம் செய்து சிவபெருமானை பூஜித்து வழிபட்டு பேறுபட்டிருக்கிறான். மாந்தாதா ரோமரிஷியினுடைய துணை கொண்டு அவருடைய அருள் வார்த்தையை கேட்டு பெற்று அதன்படியே இவ்வாலயத்தை நிர்மாணம் செய்து வணங்கி வழிபட்டான். பஞ்சபாண்டவர்களுடைய வனவாச காலத்தின் பொழுது பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனை வணங்கி பூஜித்தார்கள். இறைவனுடைய திருநாமம் நீலகண்டேஸ்வரர், மணி படிகேஸ்வரர், அமிர்த கரவல்லி அம்பிகையினுடைய திருநாமம், மங்களநாயகி எனும் அற்புதமான திருநாமங்கள் வழங்கப்பெறுகிறது. வேத தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என ஐந்து தீர்த்தங்கள் ஆலயத்தை அழகுபடுத்துகிறது. தலம் இலுப்பை மரத்துடன் கூடியதால் தல விருட்சம் இலுப்பை மரமாக போற்றப்படுகிறது. அழகான ராஜகோபுரம், பலவிதமான பேறுகளை தருவதற்குண்டான லிங்க திருமணிகள் ஒவ்வொரு முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தினுடைய மகிமையை பற்றி கூறும் பொழுது, துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை அழிப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே விஷத்தை கலந்தான். அந்த விஷத்தை உமையம்பிகை எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்து இந்த தீர்த்தத்தை அமிர்த தீர்த்தமாக மாற்றிய காரணத்தால் அம்பிகைக்கு அமிர்த கரவல்லி எனும் திருநாமம். இறைவன் அந்த விஷத்தையும் உண்ட காரணத்தால் திருப்பாறு கடலினுடைய விஷத்தை உண்ட அந்த இறைவனே இந்த விஷத்தையும் உண்ட காரணத்தால் நீலகண்டேஸ்வரர் எனும் மங்களோக்தமான திருநாமத்தால் அழைக்கப்பெறுகின்றார். ஐந்து சிவமூர்த்தங்கள், சிவ சன்னதிகள் கருவறை தனியாக காணப்படுகிறது. இப்படி திரௌபதி பூஜித்த கணபதி தனியாக காணப்படுகிறது. இவற்றோடு மட்டுமல்ல, இரண்டு அம்பிகை சன்னதி, ஒன்று மங்களநாயகி, இன்னொன்று அமிர்த கரவல்லி என்று புராதனமான இரண்டு அம்பிகையினுடைய சன்னதி, ஆலயத்தை சுற்றி நான்கு சிவலிங்கமும் நடுநாயகமாக பிரதான சிவலிங்கமும் காணப்படுகிறது. ஏழாம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பதிகத்திலே மூன்றாவது முறையிலே சொல்லப்படும் பொழுது, இவ்வாலயத்தின் உள்ளே நுழைந்தால் நம்மை பற்றி இருக்கக்கூடிய விஷங்கள் பிணிகள் எல்லாம் நீங்கிவிடுகிறது என்று தெரியப்படுத்துகின்றார். இப்படி அதி அற்புதமான இறைவனை இந்த சமயத்திலே சூரிய பகவானுடைய திருவருள் பெறுவதற்குண்டான ஞாயிற்றுக்கிழமையிலே
சுக்கரஹோரையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாமும் வணங்கி வழிபடுகிறோம், அருள் பெறுகிறோம். ஒரு ஆனந்தமான தரிசனமாக இந்த தரிசனம் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. மையன்பர்களே, உன்னதமான சிவாலயம், சிவாலயங்கள் சென்று வழிபடும் பொழுது ஏற்படக்கூடிய ஆற்றலை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அத்துணை பெருமைகள் ஒருங்கே அமைஞ்சப்பெற்றிருக்கும். இப்படி அமைந்திருக்கக்கூடிய இறைவனை நெக்குருக வழிபடுகிறோம். மனம் மொழி மெய்களால் நினைத்து இறையருளை போற்றுவோம், இறையருளை போற்றுவோம், அருளை பெறுவோம், ஆனந்தமடைவோம். மையன்பர்களே, என்றும் என்றென்றும் உங்களுடன் இறை சேவையில் தஞ்சை ரமேஷ்சிவம், தஞ்சாவூர்.